ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான காரசாரமான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி போட்டு ஒரு குருமா பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து காலிஃப்ளவர் ஒரு பூ எடுத்திருக்கேன், அதை வந்து தண்டுகள் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிருவோம். ஒரு சுடு தண்ணியில் வந்து காலிஃப்ளவர் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நான் மஞ்சத்தூள் போடலை. அதை வந்து இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். இந்த பக்கம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். இதே ரொம்ப ஃபெஷலான மசாலா, காஷ்மீர் தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன். என்னோடது பேபி ஸ்பூனு, அதையும் நான் சொல்லிடுறேன். குட்டி ஸ்பூனில் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்காத தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதில் வந்து வெந்தயக்கீரை கஸ்தூரி மெட்டி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும் இந்த கிரேவிக்கு, இதே ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதில் வந்து கடலை மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கடலை மாவு இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இதை வந்து ஒரு ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இல்லைனாலும் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம். பண்ணணும் அப்படின்னா அதில் உப்பு காரம்லாம் செம்மையாக பிடிச்சி நிற்கும். அது கண்டிப்பாக இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். ரோஸ்ட் பண்ணி தனியாக இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். அதே கடாயில் வந்து இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிடுவோம். ஒரு பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், லவங்கம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளி வந்து 2 அரைச்சி சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக கரண்டு போயிடுச்சு, அதனால் தக்காளி நான் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி சேர்த்தோம்னா இன்னும் கிரேவி திக்காகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பச்சை பட்டாணி ஒரு கை இப்படி சேர்த்துக்கிடுவோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வந்து மசாலாலாம் கலந்து வச்சுருக்கோம்ல, அதையே சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன், நல்லா திக்காக இருக்கும், சட்டியில் அடி பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரவும் நம்ம வந்து காலிஃப்ளவர் வறுத்து வச்சுருக்கே சேர்த்துக்கிடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் இப்போ நல்லா வேகட்டும். தக்காளி ஊற்றினா இன்னும் நல்லா திக்காகவும் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சாப்பிடலாம், வேறு லெவலாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட சாப்பிட்லாம். நான் வந்து சாதத்துக்கு இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு. நல்ல காரசாரம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான கிரேவி ரெடி.